பண்டார வன்னியன். முல்லைமணி கலாநிதி வேண்ணா சுப்பிரமணியம் அவர்களின் படைப்பை அடியொற்றி தயாரிக்கப்பட்ட வரலாற்று நாடகம். ஈழத்தின் வடக்கே யாழ்ப்பாணத்தை அடுத்துள்ள பிரதேசம் வன்னி நாடு. வன்னியர்கள் மாற்றானுக்கு அடங்காதவர்கள், வீரம் செறிந்தவர்கள். இலங்கையில் இருந்த இராச்சியங்கள் போத்துக்கீசருக்கும் ஒல்லாந்தருக்கும் அடிமைப்பட்ட பின்பும் அடிமைப்படாது நிலைத்திருந்து அவர்களுக்கெல்லாம் தலையிடி கொடுத்தது வன்னி இராச்சியம். 18 இறுதியில் இலங்கை ஆங்கிலேயரின் கைக்கு மாறிய போதிலும் வன்னி இராச்சியம் மாறவில்லை. இத்தகைய வீரமண்ணின் இறுதிக்காவலன் பண்டாரவன்னியன். மாவீரன் பண்டாரவன்னியன் யாருக்கும் அடங்காதவன். சைவத்தையும் தமிழையும் தன் இரு கண்களாக காத்து வந்த அவனது இரத்தம் சுதந்திர இரத்தம். பண்டாரவன்னியன் வரலாற்றில் யாருக்கும் திரை செலுத்தும் வழக்கம் இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, ஆங்கிலேய படைகள் கண்டியை கைப்பற்ற முனைந்தபோது பண்டாரவன்னியன் கண்டியரசனுடன் சேர்ந்து ஆங்கிலேய படைகளை கண்டியிலே நிலை குலையச் செய்தான். இதனால் ஆங்கிலேயர் வன்னிராச்சியத்தை கைப்பற்ற கங்கணங்கட்டி முல்லைத்தீவிலே கோட்டையும் கட்டி வன்னி மீது போர் தொடுத்தார்கள். வீரம் நிறைந்த வன்னியர்கள் ஆங்கிலேயரின் கோட்டையை தகர்த்தறிந்து அவர்களை பின்வாங்க செய்தார்கள். வீரம் பலிக்காத வள்ளியர்கள் சூழ்ச்சிகள் செய்தார்கள். இந்த சூழ்ச்சிக்கு கருவியாக அவர்கள் வன்னி நாட்டின் சிற்றரசனான காக்கவன்னியனை பயன்படுத்தினார்கள். காக்கவன்னியன் நயவஞ்சகமாக பேசி நல்லவன் போல் நடித்து போர்க்களத்திலே பண்டாரவன்னியன் பாசறையில் தனித்திருந்த சமயம் ஆங்கிலேயர்களுக்கு அவனை காட்டிக் கொடுக்கின்றான். எதிர்பாராத விதமாக கைது செய்யப்பட்ட பண்டாரவன்னியன் ஆங்கிலேய படை தளபதி ஜுவல் முன்னிலையிலே கையிலே விலங்கு மாட்டப்பட்ட நிலையில் விசாரணைக்காக நிறுத்தப்படுகின்றான். அங்கே கொடுத்ததன் மூலம் இந்த ஆங்கிலேய அரசின் பெரும் மதிப்பை பெற்றுள்ளாய். நானும் இந்த ஆங்கிலேய அரசும் உனக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். நீ எமது நண்பர், மிகவும் நல்லவர். ஆமாம், தங்கள் சித்தமே எனக்கு பாக்கியம். இந்த திமிழ்படுத்தவனுக்கு வாழ தெரியாது. தங்கள் அன்பும் நட்புமே எனக்கு என்றும் தேவைப்படும். ஆம் கக்கவல்லியா, இப்பொழுது நாம் இந்த விசாரணையை ஆரம்பிக்கலாமா? மிஸ்டர் குலசேகரம் வைரமுத்து பண்டார வன்னியன் தாங்கள் தானே? மௌனம் சாதிப்பது ஆட்சி செய்யும் இந்த ஆங்கிலேய அரசாங்கத்தை அவமதிப்பது போலாகும். மதிப்பதற்கு எதுவில்லாவிட்டால் வேறு என்ன செய்வது? பண்டார வன்னியா, கட்டுட புல்வெளியிலே ஆங்கிலேய வீரர் 50 பேரை ஒரே வாழ்வீச்சில் கொன்றது ஒரு குற்றம். ஆட்சி செய்யும் இந்த ஆங்கிலேய அரசாங்கத்தை அவமதித்ததும்
அதற்கு அடிபணிய மறுத்ததும் இரண்டாவது குற்றம். கப்பம் கட்ட மறுத்தது மூன்றாவது குற்றம். இந்த குற்றங்களுக்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? தளவில் நிறுத்தி வந்தீர்கள். உள்ளத்தீவு போரிலே கேப்டன் டிரைபர்க் படங்கையனாய் நின்ற பொழுது நின்று போய் போருக்கு நாளை வா என்று கூறினேனே, அது ஒரு குற்றம். பஞ்சம் குலைக்க வந்த பல தேச நாய்களை இந்த நாட்டிலே விட்டு ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்ற விட்டேனே, அது இரண்டாவது குற்றம். கரவாவாக வந்த கயவர்களுக்கு வடிவணிய மறுத்து தாய் நாட்டின் சுதந்திரத்தை காக்க முற்பட்டேனே, அது மூன்றாவது குற்றம். இந்த நாட்டின் காவலன் யான் என்னையே விலங்கிட்டு விசாரிக்கின்றாயே, உன்னையும் உனது நாடோடி கூட்டத்தையும் என்னை காட்டிக் கொடுத்த இந்த காக்க வண்டியனையும் இந்த கணம் வரை உயிருடன் விட்டு வைத்திருக்கின்றேனே, அது நான்காவது குற்றம். இப்படி அடுக்கிக் கொண்டு போகலாமே. அகிமை என்பதை உணராமல் அகுமதி பேசுகிறார். கேட்கின்ற கேள்விகளுக்கு அடக்கத்துடனும் அமைதியுடனும் பதில் சொல். அடக்கத்துடனும் அமைதியுடனும் பதில் சொல்ல வேண்டியவன் அந்நிய நாட்டவன். சொந்த நாட்டவனுக்கு எதையும் சுதந்திரத்துடன் பேச உரிமை. பண்டார வன்னியா, கற்பூர புல்வெளியிலே ஆங்கிலேய வீரர் நமது வீரர் 60 பேரை ஒரே வாழ்வீச்சில் கொன்றது ஒரு குற்றம். அந்த குற்றத்திற்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? அப்பொழுது என் கையிலே இருந்தது ஒரே ஒரு போர்வாள். இது ஒரு போர்வாள் இருந்திருந்தால் இன்னும் 60 பேரை கொண்டிருப்பேன். சரத் மேன், கேள்வி செய்திடமில்லை. ஆங்கிலேய வீரர் 60 பேரை நீ ஒரே வாழ்வீச்சில் கொன்றது ஒரு குற்றம். உங்களை போல் மறைந்திருந்து கொள்ளவில்லை, நேருக்கிலே தான் கொன்றேன். யுத்தத்திலே எதிரியின் படைகளை கொள்வதற்கும் காரணம் காட்ட வேண்டும் என்றால் இப்பொழுது உறந்துவிட்ட அத்தனை வன்னி வீரர்களுக்கும் நீங்கள் காரணம் காட்டியார்கள். ஆட்சி செய்யும் அரசாங்கத்தை அவமதித்ததும் அதற்கு அடிபணிய மறுத்ததும் இரண்டாவது குற்றம். இந்த குற்றத்திற்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? என்னடா சொன்னாய்? மனதேசி வளையனே, நான் கேட்பதற்கு நீ சொல்லடா பதில். உனது நாட்டில் பிழைக்க வழிதெரியாத நீ பஞ்சம் பிழைக்க எனது நாட்டிற்கு வந்தாயே, யாரை நண்பதிட்டடா வந்தாய்? பஞ்சம் பிழைக்க வந்த நீ எதுக்கடா துப்பாக்கியும் வீரத்தையும் கொண்டு வந்தாய்? பஞ்சம் பிழைக்க வந்த நீ இந்த நாட்டையே ஆளாசை கொண்டது குற்றமில்லையா? இந்த நாட்டின் காவலன் யான் என்னையே விலங்கிட்டு விசாரிக்கின்றாயே, அது குற்றமில்லையா? உனது கேள்விகளுக்கு பதில் சொல்ல இது இடமில்லை. கபம் கட்ட மறுத்தது ஒரு குற்றம். அந்த குற்றத்துக்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? கப்பம் உடற்கடானாமை, கப்பம் யாருக்கு யார் செலுத்த வேண்டும்? கப்பம் சொந்தக்காரன் வந்தவனுக்கு கப்பம். ஓடு வட்டி நாயா, கடலை கண்டாயா, கலைப்பை விழித்தாயோ, குமம் செய்தாயோ, அன்றே காய்கறி மரம் நடத்தினாயோ, அன்றே அங்கே கலைத்து விட்ட என் அருமை தம்பிகளுக்கு கண்டியாக்கி கொடுத்தாயா? ஒன்னனோ தம்பியோ மூமனோ மச்சானோ மருமகனா மானம் கெட்டவரே, எதற்காக கேட்டாய்? கம்பம் வானம் மழைப்படுகிறது, உழவன் நிலத்தை உழுகிறான், நிலம் நெல்லை அழிக்கிறது, அதை நாம் உழுகிறோம். நமது நாட்டிலே நாமே பயிரிட்டு நாமே இருக்கிறோம். உனக்கு கப்பம் செலுத்த வேண்டியது காரணம்? காரணம் உனக்கு தேவையில்லை. கப்பம் உனக்கு தேவையில்லை. என்ன செருக்கு? செருக்கு திமிர் வஞ்சாவை உடங்காவை அதிகாரம் ஆணவம் அகம்பாவம் இது எல்லாம் எங்கள் குறிப்பிடப்படா பரதேசி வளையலே அல்ல.
கதை மேல் அதிகமாக சாகப் போகிறேன் மேல் செஞ்சலப்படவில்லை நமக்கும் குடியல்லோ நமனையோ முடிவாக சொல்கிறேன் நீ குற்றவாளி இது ஏற்கனவே தீர்மானித்திருந்தானே இதற்கு ஏன் எத்தனை வாய்ப்பாட்டு வங்கிலேயே நீதியானது நேர்மைக்கு பேர் போனது என்று உலகத்தின் கண்ணிலே புரிந்து வந்தானே பந்தார வன்னியா இப்பொழுதாவது மன்னிப்பு கேள் நீ மன்னிப்பு கேட்டால் உனக்கும் உன் அரசாங்கத்துக்கு நன்மையும் அப்படியான எங்களுடைய எல்லாமே என்ன இவனை இவன் விட்டால் என்னை இவன் குடும்பத்தை உயிரோடு சுழைப்பார் இவருக்கு சரியான தண்டனை நாடு தண்டனதா பாச்சார வன்னியா கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தவறியதற்காகவும் ஆங்கிலேய அரசாங்கத்தை அவமதித்ததற்காகவும் இந்த நீதிமன்றத்தை அவமதித்ததற்காகவும் அதி பணிய மறுத்ததற்காகவும் உன்னை குற்றவாளி என்ன இனம் கண்டு உனக்கு நான் தூக்கு தண்டனை விதிக்கிறேன் Come
வண்ணியா கொக்க வண்ணியா கொண்டையை பிளந்து பெருங்கூளையை எடுத்து மலராக போக முடியவில்லை என்றாரடா. நான் கவலைப்படுகின்றேன், உடலை கழித்து வர குடலை எடுத்து என் தாய்க்கு மாலையாக போட முடியவில்லையே என்றாரடா எனது கவலை. பெருங்குடி மக்களே, நன்றி பெருங்குடி மக்களே, உங்கள் மதிப்பின் கூடிய காவலன் இந்த மாவீரன் வண்ணியன் சிறந்து விட்ட போதிலும் தாய் நாட்டின் சுதந்திரத்தை காக்க திரண்டலங்கள் திரண்டலங்கள் ஒன்றுபட்டு போராடி மண்ணை வெற்றெடுங்கள். வன்னிமாதா உன் இறந்தவ புதல்வன் உன் வீரமைந்தற்பட்டான வண்ணியன் விடை போகப் போகின்றான் தாய் வழக்கமப்பா. அடங்கிவிட்டது அடங்கா கற்று சுப்பிரமணியம் ஸ்ரீகாந்தலிங்கம், காக்கவண்ணியனாக கரவை கவி கந்தையா வீரவாகு, ஆங்கில தளபதி ஜுவேல் சந்திரலிங்கம் நித்தியராம் நாராயணன், ஆங்கில சிப்பாய்களாக சாருஜன் சோதிலிங்கமும் நகூஷ் ஹரிஹரனும், பிரதி முல்லைமணி சுப்பிரமணியம் அவர்களின் படைப்பை அடியொற்றியது. நிறைய ஆள்கை சட்டத்தரணி சுப்பிரமணியம் ஸ்ரீகாந்தலிங்கம், நன்றி.